ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலாளி சேனல். இன்னைக்கு நம்ம எந்த பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் யாருமே அதிகமாக ஸ்டார்ட் பண்ணாத ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருவருதுன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்டே மொத்த ப்ராடக்ட்டும் கிடையாது, அதுக்கு கீழே வந்து செல்லர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் இந்த செல்லர்ஸ் அப்படின்னு செல்லர்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் நான் விற்கிறேன் அப்படின்னு அமேசான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆட் பண்ண வாட்டி அந்த செல்லருக்கு மெசேஜ் போய் அவங்க வந்து தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. பாதி பாதி அமேசானில் வந்து இப்படி தான் நடக்குது. அதே ப்ராசஸ் தான் நாங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அமேசானில் பண்ணுறீங்களோ இல்லை ஃப்ளிப்கார்ட் பண்ணுறீங்களோ, இது எல்லாமே அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த அமேசான் செல்லர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நிறைய பேர் தமிழ்லேயே வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் யூடியூப்பில் ஹவு டு கிரியேட் அமேசான் செல்லர் அக்கௌண்ட் இந்த தமிழில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரும். அதை பார்த்து நீங்கள் அமேசான் செல்லர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கிரியேட் பண்ண வாட்டி நான் ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்குறது, மேக்ஸில் வந்து செல்லர் எங்கே வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபா அந்த மாதிரி வெப்சைட்லாம் தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி வெப்சைட்ல நீங்க ஹோல்சேலா வாங்குறப்ப எலக்ட்ரானிக் பொருள், மற்ற ரெகுலரா யூஸ் பண்ற பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹோல்சேலா வாங்குறப்ப கம்மி ப்ராடக்ட் கம்மி பிரைஸ்ல தான் கிடைக்குது உங்களுக்கு. நீங்க அலிபாபா அலி எக்ஸ்பிரஸ்ல தான் வாங்கணும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கிற ப்ராடக்ட் இது வந்து ஆன்லைன்லயே கிடையாது அப்படிங்கிற ப்ராடக்ட் கூட நீங்க மேக்ஸிமம் வந்து அமேசான்ல வந்து சேல் பண்ணலாம். இந்த அமேசான்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இது வந்து ஃபேப் ப்ரோக்ராம்னு பேரு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ராடக்ட் வாங்கி என்னால வந்து ப்ராடக்ட வந்து கரெக்டான டைமுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அனுப்ப முடியாது அப்படின்னா, நீங்க அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி டைரக்டா வந்து அமேசான் ஸ்டோருக்கு சென்ட் பண்ணிடலாம். நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் வந்தோட அவங்களே பொருள் பேக்கப் பண்ணி எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. இதுல வந்து குயிக் டெலிவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கமிஷன் பேசிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அமேசான் வந்து தருவாங்க. இந்த பிஸ்னஸே பாத்தீங்கன்னா மொத்தமே இதுதான் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க வேற இடத்துல வாங்குறீங்க, அதை வந்து செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்றீங்க. பப்ளிஷ் பண்ண வாட்டி கஸ்டமர் ஆர்டர் போட்டாங்கன்னா டெலிவரி பண்றீங்க. இவ்வளவுதான் ப்ரொசீஜர். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆனா மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கே தெரியும், இப்ப எல்லாம் மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாரும் ஆன்லைன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்ல வருமானம் இருக்கு. ஸோ அதனால இந்த பிஸ்னஸ் எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது போன்ற பல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதே அப்படியே கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா பத்தி சொல்றேன் நான் உங்களுக்கு. தேங்க்யூ.